தெற்காசியாவிலேயே தமிழ்நாட்டை தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக மாற்றுவதே இலக்கு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 17,000 கோடி ரூபாய் மதிப்பில் 33 புதிய தொழில் திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. நிகழ்ச்சியில் மாநில தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தொழில்துறை முதன்மை செயலாளர் முருகானந்தம், தொழில் வழிகாட்டி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பூஜா குல்கர்னி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆட்டோமொபைல், காற்றாலை, எரிசக்தி, சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 14 புதிய தொழில் திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், தெற்காசியாவிலேயே தமிழ்நாட்டை சிறந்த மாநிலமாகவும் தொழில் தொடங்க உகந்த மாநிலமாகவும் மாற்றுவதே இலக்கு என்று கூறினார். முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழ்நாட்டை மாற்ற உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அப்போது குறிப்பிட்டார். தெற்காசியாவிலே தொழில்களுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை ஏற்படுவதுதான் இந்த அரசினுடைய லட்சியம். 2030 100,000 கோடி அமெரிக்க டாலர்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கொண்ட பொருளாதாரமா ஜிடிபி எக்கனாமி தமிழ்நாட்டை உருவாக்குறதுதான் இந்த அரசினுடைய குறிக்கோள்.